ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய சோசியல் மீடியா யூடியூப் சேனல் நிறுவனர் சிரஞ்சீவி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல் போதை மில்க் ஷேக் அண்ட் ஜூஸ் கடைக்கு நம்ம வந்திருக்கோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், துறைப்பாக்கம் சிக்னல் இருக்குது இல்லைங்களா, அந்த துறைப்பாக்கம் சிக்னல் பக்கத்தில் சென்னை டவுன், சென்னை ஃபுட் டவுன் அதுக்குள்ளே இருக்குது மில்க் ஷேக்கு. வாங்க உள்ளே போகலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க, ஃபுல் டைம் போதை ஜூஸ் சார், வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நம்ம இப்போ ஃபுல் டைம் போதை கடைக்கு வந்துட்டோம். நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்க, மில்க் ஷேக்கு ஜூஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையானது அனைத்துமே இங்கே கிடைக்கும். இருப்பாங்க, நான் உங்களுக்கு அந்த மெனுலாம் வந்து உங்களுக்கு நான் கிளியராக காமிக்கிறேன். டிவியும் இருக்குது பாருங்கள். மெனு இங்கே பாங்க, இப்போ வந்து ஃபுல் டைம் போதை கடை. வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கடையோட ஓனர்கிட்ட நம்ம பேசலாம், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னுங்கிற மாதிரி. வாங்க. ஹாய் ப்ரோ. ஐ எம் சிரஞ்சீவி. உங்கள் நேம்? ஐ எம் அறிவு. ஆ ஓகே. ஆ ஓகே. நீங்கள் தான் அந்த ஜூஸ் சாப்போட ஓனருங்களா ஃபுல் டைம் போதை? ஆமாம். ஆ ஓகே ப்ரோ. எப்படி ரன் ஆகிட்ருக்கு? ஓகே ப்ரோ, சூப்பர். சூப்பராக போயிட்டுருக்குங்களா? ஓகே. எத்தனை மணிக்கு மார்னிங் ஓப்பன் பண்ணுறீங்க? மார்னிங் 9:00, 9:30. 9:00, 9:30. 12:30 நைட்டு. 12:30 நைட் பெட்டர். இடையில் பிரேக் டைம் அதெல்லாம் கிடையாது. ஓகே. எத்தனை பேர் ப்ரோ கடையில் ஒர்க் பண்ணுறாங்க? ரெண்டு பேர். ஒரு ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ. எந்தெந்த டைமில் ப்ரோ கஸ்டமர்லாம் அதிகமாக வந்துட்டுருக்காங்க? மோஸ்ட்லி ஈவினிங் டைம் ஜாஸ்தி வருது. ஈவினிங்லேருந்து நைட் வரைக்குமே மேக்ஸிமம் ஒரு 5:00 ஃபைவ் ஆர் 4:00 4:30 வந்து நைட்டு ஃபுல்லாகவே கடை க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே நிறையா வருவாங்க. வாக்கிங் வருவாங்க ரெகுலர் கஸ்டமர். ஸோ அவங்களாம் வந்துட்டு மேக்ஸிமம் ரெகுலர் கஸ்டமர் தான் அதிகம் வராங்களா? ரெகுலர் கஸ்டமர் வராங்க. புதுசாக யாராக வந்தாலும் திரும்ப அவங்களே ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுறாங்க உடனே. ஓகே ப்ரோ. இங்கே சென்னை ஒன் கம்பெனி பக்கத்தில் இருக்கு, அங்கேருந்து நிறைய பேர் வராங்களா? மோஸ்ட்லி நம்ம பேர் கடை பேர் கேட்டாலே நிறைய பேர் ஃபுல் டைம் போதைனால சென்னை ஒன்ல எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர். ஓகே ப்ரோ. கடையில் என்ன ப்ரோ ஜூஸ் மில்க் ஷேக் எல்லாமே பெட்டராக ஜூஸஸ் இருக்கு, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கு, மில்க் ஷேக் இருக்கு, பெரிஸ் இருக்கு, ப்ளூபெரிஸ், ராஸ்பெரி, கேன்பெரி, பிளாக்பெரி. ஓகே. ஆமாம், இந்த மெனு கார்டில் போட்டிருக்கீங்க பார்த்தேன், ப்ளூபெரி, பிளாக்பெரி. காய்ஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு மெனு காமிச்சிருக்கேன். அதேமாரி சாக்லேட்டில் கிட்பேக்கு. ஆ ஓகே. இந்த டைரி மில்க்கு. ம், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஒரு மில்க் ஷேக்கு ஜூஸ் கடையில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது உங்ககிட்ட. நான் உங்கள் கடையை நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்தேன். ஆல்ரெடி நான் அங்கேயே வந்து நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு 10 times திட்டம். நான் சாப்பிட்டுட்டு ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே ப்ரோ. உங்கள்கிட்ட பேமெண்ட்லாம் எப்படி ப்ரோ? ஆன்லைன் பேமெண்ட் இருக்குங்களா இல்லை கேஷ் மட்டும்தானா? கேஷ் இருக்குது. ஆன்லைனும் இருக்குது, கேஷ் இருக்குது. ஓகே. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகே ப்ரோ. இங்கே மோஸ்ட்லி வரவங்களாம் எதில் ப்ரோ பே பண்ணுவாங்க? ஆன்லைனா இல்லை கேஷ்? மோஸ்ட்லி ஆன்லைன் தான். ஆன்லைன் பேமெண்ட் தான் ஜாஸ்தி. ஓகே ப்ரோ. ஜொமேட்டோ, ஸ்விக்கி, ஊபர் இதிலலாம் இருக்கீங்களா? ஜொமேட்டோவில் இருக்குது. ஜொமேட்டோ. ஆ ஓகே ப்ரோ, சூப்பர். இப்போ இந்த கடை நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ரோ ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய பிரதர்ஸோடைய என்னோடய ஃப்ரெண்டோட பிரதர் மூவ் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. ஸோ கொஞ்சம் அவரால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியலன்ட்டு ஹேண்ட் ஓவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு 2 years ஓடிட்டு. 2 years ஓடிட்டு. 2 years ஓடிட்டு. ஓகே. நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ட்ராகன் ஜூஸ் வந்துருக்கு பார்க்கலாம். அப்போ தான் ட்ராகன் ஜூஸு.
இப்போ வந்து இங்கே இந்த ட்ராகன் ஜூஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் வந்து நிறைய இடத்துல கிடைக்கல. உங்கள் கடையில் கிடைக்கிது எப்படி ப்ரோ? அதுக்கு உங்களுக்கு இது என்ன ப்ரோ ப்ரைஸ் இந்த ட்ராகன் ஜூஸு? ஜஸ்ட் ட்ராகன் மில்க் ஷேக்கு. ட்ராகன் மில்க் ஷேக்கு 70 ரூபா தான். 70 ரூபா 650 ml இருக்கும். 650 ml எவ்வளோ பெரிய கிளாஸ் இருக்குது பாருங்கள் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ பெரிய கிளாஸ் வந்து எந்த ஒரு ஷாப்லேயுமே கொடுக்கறது கிடையாது ப்ரோ. எங்களுக்கு தேவை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் இருந்தாலும் நாங்கள் குவான்டிட்டி குவாலிட்டி தரம் தரம் இருந்தால் போதும். அவங்க கொடுக்க வேண்டிய அவங்க குடிக்க வேண்டிய தரமாக குடித்தாங்கன்னா அவங்க இந்த காசுக்கு இந்த ஜூஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசோட திருப்தியோடு கொடுத்துருப்போம். கண்டிப்பாக இதே ட்ராகன் வந்து அடையார் சைடோ அல்லது அந்த கோயம்பேடு அண்ணா நகர் சைடோ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக 110, 120, 130 ருபீஸ் கிட்டே வருது. நான் அங்கேயும் போய் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் இங்கே வந்து 70 ருபீஸ்க்கு நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப இதாக இருக்கு மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக வந்துட்டு ப்ராஃபிட் எதிர்பார்க்க மாட்டேன். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க ஒன் டைம் வந்துட்டு போகக்கூடாது. ரிப்பீட் ரிப்பீட் எனக்கு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டாக ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக்கை வந்து நீங்கள் 70 ருபீஸ் கொடுக்குறது ரொம்ப பெட்டர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 50%, 40% மற்ற ஷாப்பை விட நீங்கள் கம்மியாக தான் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஓகே ப்ரோ. ஜூஸ் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே மில்க் ஷேக் சாப்பிட்டு காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 650 ml இந்த மில்க் ஷேக்கு என்னால் ஃபுல்லாகவே குடிக்க முடியல. கிட்டத்தட்ட இன்னும் 200 ml திட்டு இருக்குது. நிறையாவே இருக்குது. ஒரு ஆள் வந்து நல்லா நிறையா குடிக்கலாம். ஒரு ஆள் முழுசாக குடிக்க முடியாத அளவுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஜூஸ் வந்து சூப்பராகவே இருக்குது. நிறையாவே இருக்குது. ஓகே ப்ரோ. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த கடை ஓனரை எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி டைம் கொடுத்ததுக்கும் இந்த டைம் ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ. ஏன் நான் இந்த இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30. ஏன் இந்த டைமில் வந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு 1 hour ஆச்சுன்னா நம்ம ப்ரோவால் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்துடுவாங்க, அவங்கள கவனிக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இந்த டைமில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். நான் இந்த அட்ரஸ் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Oh.